ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு குட் பைட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு அவங்க கூட போய் ஒரு லஞ்ச் டைம் தான் நீ சாப்பிட போகிறான். ஸோ டைம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம அந்த ஹோட்டல் அப்படியே ரிவ்யூ பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். வசந்த பவன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா ஃபேமஸ்ன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கடலையும் பரோட்டா ஃபேமஸ். ஸோ இங்கே ஸ்பெஷல் பரோட்டா இருக்குது, 3 பரோட்டா மேலே சாப்பிட முடியாதுன்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மீல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், தயிர் சாதம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 3 பரோட்டா ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் என்னென்னு பார்த்துட்டு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 பரோட்டா வரோம், வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸோ பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ப்ரௌனிஷ் கலரில், நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ சூப்பராகவே இருக்குது பரோட்டா. சிக்னஸ்லாம் பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. ஸோ பரோட்டாவோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆ, பரோட்டா நல்லா சூப்பராகவே இருக்குங்க. நல்லா ஃப்ரையாக முறுமுறுன்னு இருக்குது. ஸோ பரோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டாக நெய் ஆட் பண்ணியிருக்காங்க, ஹீ ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சால்னாவும் டேஸ்ட்டாக இருக்குது. பரோட்டா நல்லா வாயில் வைக்கும்போது நல்லா கிரன்ச்சியாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த கடையோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லொக்கேஷன் லிங்க் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹைவேல யாராச்சும்னா வந்தீங்கன்னா, ஸோ இந்த கடையை மறக்காமல் ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் வெஜிடேரியன், சூப்பராகவே இருக்குது. ஸோ மறுபடியும் சாப்பிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பரோட்டா காலி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன ஆர்டர் போட்டுருக்கோம்னா, மீல்ஸ் ஆர்டர் போட்டுருக்கோம். மைக் கேட்குறாங்க, பேசுகிறேன். அடுத்து மீல்ஸ் ஆர்டர் போட்டுருக்கோம். மீல்ஸ் வந்துருச்சு, எப்படி பண்ணுறோம் பண்ணுறேன். ஏ, மீல்ஸ் ஓகே, சாம்பாரோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். சாம்பாரோட டேஸ்ட் நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பொரியல் வைக்கிறாங்க, அப்புறம் கூட்டு வைக்கிறாங்க.
டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது. நல்லாவே ஸ்பைசியாகவே இருக்குது, நல்லா மசாலா மசாலா சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. வாங்க மறுபடியும் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா காரம் போகணும், ஸோ இதில் டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்க்கலாம். காரம் பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பு ஸ்பைஸியாகவே இருக்குது, நல்லா புளிப்பு ஸ்பைஸியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்குது, நல்லாவே இருக்குது. மறுபடியும் இதை சாப்பிட்டு ரசத்துக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ பில் பே பண்ணிட்டு நான் வெளியே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இவர் தான் ஹோட்டலோட மேனேஜர், இதுகிட்ட கொடுக்குறேன். ஆனால் அவங்க ஹோட்டலை பற்றி என்னென்னலாம் ஸ்பெஷல் பற்றி சொல்லுங்கண்ணா. அந்தமா இந்த ஹோட்டலில் என்னென்னலாம் ஸ்பெஷலாக நீங்கள் வைக்கலாம்? நம்ம ஹோட்டல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பியூர் வெஜ்ஜு. வெஜ்ஜு பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இட்லி பூரி தோசை பொங்கல் மசாலா தோசை ஆனியன் தோசை கீ ரோஸ்ட்டு பேப்பர் ரோஸ்ட்டு இது மார்னிங்கு. லன்ச்சு பார்த்தீங்கன்னா மில்ஸு தயிர் சாதம் சாம்பார் சாதம் புரோட்டா சப்பாத்தி இது லன்ச்சுக்கு. ரொம்ப சைனீஸ் பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸு கோபி ஃப்ரைட் ரைஸு பன்னீர் ஃப்ரைட் ரைஸு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸு. கிரேவி ஐட்டம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி பன்னீர் கிரேவி கோபி கிரேவி. சிஸ்டி பை ஐட்டம் பார்த்திங்கன்னா அதிலே தந்தூரியில் பார்த்தீங்கன்னா கோபி சிஸ்டி பை கலான் சிஸ்டி பை பார்த்திங்கன்னா இது தந்தூரி ஐட்டம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா அது இட்லி தோசை புரோட்டா சப்பாத்தி ஈவினிங். அது காமன் தோசை தோசை ஐட்டம் பார்த்திங்கன்னா மசாலா தோசை ஆனியன் தோசை நெய் ரோஸ்ட்டு பேப்பர் ரோஸ்ட்டு. ஓகேம்மா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ அந்த கடைக்கு வெளியே தான் நாங்கள் நிற்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தானே, மறக்காமல் இங்கே திருவண்ணாமலை ஹைவேயில் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுருங்க. சூப்பராகவே இருக்கும் இந்த இடத்துல, நிறையவே வெரைட்டிஸ் இருக்குது அந்த அண்ணனே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த வீடியோட பாய் பாய்.